அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசால் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கிக்காக இந்த திட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்னும் விஷம பிரச்சாரத்தை காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. சுயமாக சிந்திக்க தெரியாத சில முஸ்லிம் அமைப்புகளும் இவர்களின் பேச்சை நம்பி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கேரளாவில் ஜும்மா தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து ஊர்வலம் சென்றனர். அப்போது 1921 நடந்த இனப்படுகொலையை செய்த மாப்ளா கலவரக்காரர்கள் போல உடை அணிந்து பேரணி நடத்தியதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் 1921 பயன்படுத்திய கத்திகளை அரபிக்கடலில் வீசவில்லை, இன்னும் கையில் வைத்திருக்கிறோம் என முழக்கமிட்டுள்ளனர். சரி, இந்த மாப்ளா கலவரம் எனப்படும் மாப்பிள்ளை கலகம் என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? 1921 வருடம் தென்னிந்தியாவின் கேரளத்தில் அமைந்திருக்கும் மலபார் பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அங்கு வாழ்ந்த அப்பாவி இந்துக்களுக்கு எதிராக இழைத்த கொடூரங்கள் எண்ணி பார்க்கவே இயலாத வகையில் படு பயங்கரமானவை. மத சகிப்புத்தன்மை இயல்பாக கொண்ட இந்துக்கள் மத்தியில் 629 வருடம் மலபார் கரையில் குடியேறிய அரேபிய முஸ்லிம் வியாபாரிகள் அங்கிருந்த இந்து பெண்களை மணந்தார்கள். பின்னர் அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட இந்துக்களை மதம் மாற்றினார்கள். அந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை 19 நூற்றாண்டின் மத்தியில் பல்கி பெருகியது. இஸ்லாமிய சூபிக்களின் தூண்டுதல்களின் பேரில் அந்த முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிராகவும், அப்போது மலபாரின் சில பகுதிகளை ஆண்ட போர்த்துகீசியர்களுக்கு எதிராகவும் அடிக்கடி ஜிகாத் செய்வதனை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஜிகாத் செய்வதனை தங்களின் மத கடமையாகவும், ஜிகாத்தின் போது இறந்து போவதால் தங்களுக்கு சுவனம் கிட்டும் என்னும் மூட நம்பிக்கையாலும் காபிர்களான இந்து மற்றும் போர்த்துகீசியர்களுக்கு எதிராக வன்முறையை தொடர்ந்து செய்து வந்தார்கள். 1836 வருடத்திலிருந்து 1919 வருடம் வரைக்கும் ஏறக்குறைய 32 முறைகள் இந்த ஜிகாதி தாக்குதல்கள் பெரும் வெறியுடன் நடத்தப்பட்டன. இதன் உச்சமாக 1921 வருடம் மலபாரி முஸ்லிம்கள், அதாவது மாப்பிள்ளை அல்லது மாப்ளா என மலையாளத்தில் அழைக்கப்பட்டவர்கள், அங்கிருந்த அப்பாவி இந்துக்களுக்கு எதிராக முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு பெரும் கொலைவெறி தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார்கள். அதுவே மாப்பிள்ளை கலகம் அல்லது மாப்ளா கலவரம் என்று இன்றைக்கு வரலாற்றில் அறியப்படுகிற வன்முறை கலகம். இந்த கலகத்தை இரண்டு முஸ்லிம் அமைப்புகள் முன்னின்று நடத்தின. ஒன்று குட்டம் இ கபா, இரண்டாவது மத்திய கிலாபத் கமிட்டி. இந்த இரண்டு இயக்கங்களின் முக்கிய நோக்கம் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் இணைத்து ஒரு இஸ்லாமிய காலிஃபேட் அமைப்பது. இதனை குறித்து கூற விளையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், பிரிட்டிஷ்காரர்களால் ஆளப்படும் இந்தியா தாருல் கார்ப் ஆனதால் முஸ்லிம்கள் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும், அவ்வாறு போரிடாவிட்டால் அவர்கள் ஹிஜாரத்தை அதாவது முஸ்லிம்கள் வாழும் நிலப்பகுதியில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் எனவும் இந்த இயக்கங்கள் மலபாரி முஸ்லிம்களிடையே பிரச்சாரம் செய்தன. இந்த கலவரம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரானதாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் வாழும் பகுதியில் பிரிட்டிஷ்காரர்கள் எவரும் இல்லாததால் அவர்களின் வன்முறை அப்பாவி இந்துக்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. காலம் காலமாக தங்களுடன் வாழ்ந்த தங்களின் அண்டை வீட்டார்களான இந்துக்கள் மீது செய்யப்பட்ட எண்ணி பார்க்கவே இயலாத காட்டுமிராண்டித்தனமான வன்முறைகளை குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் இவ்வாறு எழுதுகிறார். மாப்பிளாக்களின் கையில் சிக்கிய இந்துக்கள் கொடூரமான முடிவை சந்தித்தார்கள். படுகொலைகள், கட்டாய மதமாற்றங்கள், இந்து கோவில்களின் மீதான தாக்குதல்கள், பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமைகள், கற்பிணி பெண்களின் வயிற்று கிழித்து கருவினை சிதைத்தல், கொள்ளை, தீ வைத்தல், பொது இடங்களை இடித்து தகர்த்தல் என வன் செயல்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். சுருங்க சொன்னால், மனிதர்கள் அறிந்த எல்லா விதமான காட்டுமிராண்டித்தனமான செயல்களும் இந்துக்களுக்கு முஸ்லிம் மாப்பிளாக்களால் செய்யப்பட்டது. இன்று வரை அங்கு எத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதோ, அல்லது எத்தனை பேர் கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்பதோ, அல்லது எத்தனை பேர்கள் காயம்பட்டார்கள் என்பதோ அறியப்படவில்லை. என் நோக்கில் அவ்வாறு செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதே என்னுடைய கணிப்பு. 1901 ஆண்டிலிருந்து 1943 வருடம் வரை இந்தியாவில் வாழ்ந்த பிரிட்டிஷ்காரரான ஜே பன்னிங்கா இந்த பயங்கரங்கள் குறித்து மேற்குலகிற்கு அறிவித்த முதல் ஐரோப்பியர் ஆவார். இந்த காட்டுமிராண்டித்தனத்தை விசாரித்து நீதி வழங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இதற்கு காரணமான முக்கிய குற்றவாளிகளை விசாரித்தது பற்றி பின்வருமாறு பதிகிறார் ஜே பன்னிங்கா. கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக மாப்ளாக்கள் திடீர் திடீரென இதுபோன்ற கொலைவெறி வன்முறையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மதவெறியே இதன் அடிப்படை.
காபிர்களை கொன்றால் உடனடியாக சுவனம் கிடைக்கும் என தொடர்ந்து வெறியூட்டப்பட்டு வந்த முஸ்லிம்கள் அதனை முழுமையாக நம்பி நடப்பவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு வெறியூட்டப்படும் நாட்களில் கூட்டமாக வெளிக்கிளம்பும் மாப்பிளாக்கள் கண்ணில் படும் எந்த ஒரு இந்துவையும் அவர் யாராக இருந்தாலும் கொல்வதற்கு தயங்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்களின் இந்த கொலை பாதக செயல்கள் குறித்து எந்த விதமான குற்ற உணர்வும் அவர்களிடையே இருந்ததில்லை. மாப்பிளாக்களின் கொலைவெறி தாண்டவத்தை விளக்கும் சேஜே பன்னிங்கா, அங்கிருந்த கிணறுகள் இந்துக்களின் வெட்டி சிதைக்கப்பட்ட உடல்களால் நிறைந்திருந்தன. கற்பிணி இந்து பெண்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள். இந்து தாய்மார்களின் கைகளில் இருந்து பிடுங்கப்பட்ட குழந்தைகள் அவர்களின் கண் முன்னேயே கொல்லப்பட்டார்கள். அப்பெண்களின் கணவர்களும் தந்தையரும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். தங்களின் மனைவி மகள்களின் கண்களின் முன்னேயே அவர்களை நெருப்பு வைத்து கொன்றார்கள் மாப்பிளாக்கள். இந்து இளம்பெண்கள் வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டார்கள். வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. 100க்கும் அதிகமான இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. கால்நடைகள் முக்கியமாக பசுக்கள் கொல்லப்பட்டு அவற்றின் குடல்கள் உருவி எடுக்கப்பட்டு இந்து கோவில் தெய்வங்களின் கழுத்தில் மாலைகளாக இடப்பட்டன. குறைந்தது 10,000 இந்துக்கள் மாப்பிளாக்களால் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கிறார் இன்னொரு வரலாற்று ஆசிரியரான ராபின்சன். ஆனால் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கும் மகாத்மா காந்தி மாப்பிளாக்களை இந்திய நாட்டின் மிக வீரமுள்ளவர்களாகவும் கடவுளுக்கு அஞ்சு நடப்பவர்களாகவும் சித்தரிப்பதுடன் மாப்பிளாக்களின் வன்முறையை குறித்து அதிகம் அலட்டிக் கொள்ளாதவராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இதனை குறித்து யங் இந்தியாவில் எழுதும் மகாத்மா காந்தி, நான் கல்கத்தாவில் இருக்கையில் எனக்கு கிடைத்த உறுதியான தகவல்களின் அடிப்படையில் 3 கட்டாய மத மாற்றங்கள் தான் இந்த கலவரத்தால் நிகழ்ந்ததாக அறிந்தேன். இந்த செயல்கள் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்கிறார். இதன் பிறகே இந்துக்களின் பாதுகாப்புக்காக RSS இயக்கம் 1925 தோற்றுவிக்கப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. முட்டாள் நடுநிலை இந்துக்களே, நீங்கள் எப்போது விழிப்பீர்கள்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, மேடையில யாராவது பப்ளிக் மேடையில பேசிட்டு போனா முஸ்லிம் சமுதாயம் கேட்கும், ஆனால் செயல்படும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் ஜும்மா மேடையில சொல்லப்பட்டுட்டா கன்ஃபார்மா செயல்படும். இது வந்து இன்றைக்கு வரையும் நடக்கிறது. நான் திருச்சி கூட்டத்திலே கூட சொன்னேன், நீங்க ஆலிம்கள் பெரிய ஃபத்வா கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கேட்டுருவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நாங்க மெம்பர்ல இருந்து ஜும்மால பேசலாம், எல்லாரும் கேட்பாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லவா? நிறைய மாநிலத்தில் கடந்த தேர்தலில் மெம்பர்ல ஜும்மால இமாம்கள் பேசல. தமிழ்நாட்டிலே மட்டும் இமாம்கள் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் கூடாது என்று பேசினார்கள். பேசிய விளைவை தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். வேறு மாநிலம் எல்லாம் வேறு தீர்ப்பை தந்த போது தமிழகம் தனி தீர்ப்பை தந்தது. தமிழகம் தனி தீர்ப்பை தந்ததற்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஒரு காரணம், நாங்கள் பள்ளிவாசல்களின் மேடைகளிலே ஓபனாவே சொல்றோம், எந்த இதுவும் இல்லை, முஸ்லிம் சமுதாயத்திற்கு சார்பாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை, யாரையெல்லாம் புறம் தங்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி அனைத்து பள்ளிவாசல்களிலும் அறிவிப்பு செய்ததால் தமிழகம் அவர்கள் எதிர்பார்த்த முடிவை அடைய முடியவில்லை. இந்துக்களை தம் பக்கம் திரட்டிக் கொள்ள முடியும். இதற்கு அவர்களுக்கு பயன்பட போகிற மிக முக்கியமான ஒரு திட்டம் ராமர் கோயில் கட்டுவது. 3,000 crore அவர்கள் திட்டமிட்டு ராமர் கோவிலை 4 கட்டப் போகிறார்கள். ராமர் கோயில் கட்டப்பட்டால், அது நிறைவேறினால், இந்துக்களை முழுமையாக 100 அவர்கள் ஓரணியில் திரட்டி விடுவார்கள். இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? மோடி அரசுக்கு ஓட்டு போடாதுங்க, மோடிக்கும் ஓட்டு போடாதீங்க. மோடியும் அண்ணா சிங்காவும் ஒண்ணுதான், நான் சேர்ந்து ஓட்டு போடாதீங்க. நீங்கட்டும் நீங்கட்டும் நீங்கட்டும்.
வெட்கமில்லையா?